குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், பிக்கர் நம்பர் அண்ட் ஸ்மாலர் நம்பர் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஃபார்வர்ட்னா என்னது, முன்னாடி இருக்க நம்பர்ஸ். பேக்வர்ட்னா பின்னாடி இருக்க நம்பர்ஸ். இப்போ ஃபார்வர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஒன், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டூ, நெக்ஸ்ட் த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், இந்த மாதிரி இருக்கு, சரிங்களா. இது வந்து ஃபார்வர்ட்னு சொல்லுவோம். ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நைன்ல போச்சுன்னா அது ஃபார்வர்ட். இப்போ பேக்வர்ட்னா எப்படி, நைன், எயிட், செவன், சிக்ஸ், ஃபைவ், ஃபோர், த்ரீ, டூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது என்னது, பேக்வேர்டு. பின்னாடி இருந்து வர்றதுனா என்னது, பேக்வேர்டு, சரிங்களா. நெக்ஸ்ட் ட்ரை திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் த கிவன் ட்ரெயின். அதாவது இந்த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர்னா என்னது, விடுபட்ட நம்பரை வந்து என்ன செய்யணுமா, இதில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, ஒன், ஒன் கடுத்து என்ன வரணும், டூ, நெக்ஸ்ட் என்ன வரணும், த்ரீ, நெக்ஸ்ட் ஃபோர் அவங்களே கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் என்ன வரணும், ஃபைவ், நெக்ஸ்ட் சிக்ஸ், செவன், எயிட் அவங்களே கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் என்னது, நைன். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரெயினை பாருங்க, இங்க எப்படி இருக்கு, எயிட். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது, ஃபார்வர்ட் ட்ரெயின், சரிங்களா. முன்னாடி இருந்து போகுதா, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். அப்ப இப்ப எப்படி போகுது, எயிட், செவன், சிக்ஸ், ஃபைவ், ஃபோர், த்ரீ, டூ, ஒன் அப்படி போகுது. அப்ப இது என்ன ட்ரெயின், பேக்வர்ட் ட்ரெயின். How are the numbers arranged in the two trains from the engine? Engine எங்க இருக்கு, ரெண்டு ட்ரெயினுக்கு இன்ஜின் பக்கத்துல இருந்து எந்த எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பாருங்க, இன்ஜின் இந்த இருக்கு, இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, நைன், எயிட், செவன், சிக்ஸ், ஃபைவ், ஃபோர் அப்படின்னு போகுது. அப்படி போச்சுன்னா அது என்னன்னு சொன்னோம், பேக்வர்டு டைரக்ஷன். அப்ப எழுதிக்கணும், ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பேக்வர்ட் டைரக்ஷன். செகண்ட் பாருங்க, இன்ஜின் பக்கத்துல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது என்ன ட்ரெயின், ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் பிராக்டிஸ் சொல்லிட்டு, ஆஃப்டர், பிஃபோர், பிட்வீன். ஆஃப்டர்னா என்னது, பின்னாடி நம்பர். இப்ப ஃபைவ்க்கு என்ன பின்னாடி என்ன வருது, சிக்ஸ், ஒன் பின்னாடி டூ, செவனுக்கு பின்னாடி என்ன நம்பர் வரும், எயிட், நைன்க்கு பின்னாடி என்ன நம்பர் வரும், டென். அதே மாதிரி பிஃபோர்னா என்னதுப்பா, சிக்ஸுக்கு முன்னாடி என்ன வரணும், செவன். பிஃபோர்னா என்னது, முன்னாடி வர நம்பர், சிக்ஸுக்கு முன்னாடி செவன். ஆஃப்டர்னா என்னதுப்பா, ஃபைவ்க்கு அடுத்து என்ன வரும், சிக்ஸ். ஆஃப்டர்னா என்னது, பின்னாடி வர நம்பர். அஞ்சுக்கு அப்புறம் என்ன வரணும், ஆறு, சரிங்களா. அடுத்து ஒன், ஒன்னு இருக்கா, ஒன்னுக்கு அடுத்து என்ன நெக்ஸ்ட் வரும், டூ, அந்த மாதிரி போடணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, செவன், செவனுக்கு அடுத்து என்ன வரணும், எயிட். அடுத்து நைன், நைனுக்கு அடுத்து என்ன வரணும், டென். இதுதான் இதுதான் ஆஃப்டர். இப்போ பிஃபோர் பார்க்க போறோம். சிக்ஸ் பிஃபோர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், முன்னாடி இருக்க நம்பர். இப்போ முன்னாடி இருக்க நம்பர்னா சிக்ஸுக்கு அடுத்து என்ன முன்னாடி நம்பர் இருக்கு, செவன், சரிங்களா. செவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு, சிக்ஸ், சாரி, செவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு, சிக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, த்ரீ கொடுத்துருக்காங்க, த்ரீக்கு முன்னாடி என்ன இருக்கு, டூ. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நைன், நைனுக்கு முன்னாடி நம்பர் என்னது, எயிட். அதே மாதிரி நம்மளும் இங்கே வந்து நம்மளா நம்பர் போட்டுக்கலாம், இங்கே கொடுக்கலையில் அதனால நம்ம நம்பர் போட்டுக்குவோம். இப்போ டென் இங்கே போட்டுக்கிட்டோம். இப்போ டென்னுக்கு முன்னாடி பிஃபோர்னா என்னன்னு சொன்னேன், முன்னாடி இருக்க நம்பர். அப்போ முன்னாடி இருக்க நம்பர் என்னது, டென்னுக்கு முன்னாடி நைன். அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி தான் போகணும்ப்பா. ஆஃப்டர்னு பார்த்தோம்ல, அதில் வந்து டென் இருக்கீங்க, இப்போ இங்கே நைன் இருக்கு. ஆஃப்டர்னா என்ன பண்ணணும், டென்னுன்னு போடணும், சரிங்களா. பிஃபோர்னா டென்னுக்கு பிஃபோர் எது, நைன். ஆஃப்டர்னா நைனுக்கு பின்னாடி வர்றது, டென். இந்த மாதிரி போகணும். நெக்ஸ்ட் பிட்வீன் பார்ப்போமா. பிட்வீன்னா என்னது, நடுவில், இடையில, இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இடையில என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஃபைவ்க்கும் செவனுக்கு என்ன நடுவில் வரும், சிக்ஸ். இடையில வர நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம், பிட்வீன். அப்படி ஃபைவ்க்கும் செவனுக்கு என்ன இடையில வருது, சிக்ஸ். அதே மாதிரி ஒன்க்கும் த்ரீக்கு என்ன நம்பர் இடையில வருது, டூ. நெக்ஸ்ட் செவனுக்கு நைனுக்கு என்ன நம்பர் வரும், எயிட். நெக்ஸ்ட் கீழே எதுவுமே கொடுக்கல, அதனால நம்மளா போட்டுக்குவோம். அப்ப இங்க டென் இருக்கு, இங்க டுவெல் இருக்கு. அப்ப இந்த டென்னுக்கு டுவெல்க்கும் நடுவில் என்ன வரும், லெவல். நெக்ஸ்ட் ஆர்டினல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆர்டினல் நம்பர்னா என்னதுப்பா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு வரும். இதே கார்டினல் நம்பர்னா எப்படி வரும், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி, தேர்ட் அப்படின்னு எழுதுவோம். இதுல வந்து ஆர்டினல் நம்பர்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி வரும். லுக் அட் த ஃப்ரூட்ஸ் பேபிஸ் ஆன் த ஸ்டேஜ். இந்த பிக்சரை பார்க்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பேபி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ஃப்ரூட்ஸ்ல அவங்க தலையில மாட்டிட்டு நிக்கிறாங்களா. நெக்ஸ்ட் ஓரல் கொஸ்டின். ஓரல் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா. நேம் த ஃப்ரூட்ஸ் பேபி ஸ்டாண்டிங் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நிக்கிற பேபியோட ஃப்ரூட் நேம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனை பாருங்க, என்ன இருக்கு, மேங்கோ. அந்த அந்த பாப்பா மேல என்ன இருக்கு, மேங்கோ ட்ரீ வச்சிருக்காங்க, தலையில வச்சிருக்காங்களா, அப்ப மேங்கோன்னு எடுத்து எழுதணும்.
name the first baby standing in the first position. இங்க பாருங்க இந்த பிக்சர்ல பாருங்க இந்த பேபி எங்க நிக்குது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நிக்கிற பேபி என்ன வச்சிருக்கு தலையில என்ன போட்டிருக்கு மேங்கோ அது மேங்கோன்னு எடுத்து எழுதிடணும் சரிங்களா செகண்ட் வாட்டர் மில்லன் இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் ஸ்டாண்டிங் இன் த டேஷ் பொசிஷன் வாட்டர் மில்லன் எங்க இருக்கு நைன்த் அப்ப என்ன பொசிஷன் என்னதுன்னா இடம் எந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நைன்த் அப்ப நைன்த் அப்படின்னு போடணும் நெக்ஸ்ட் நேம் த ஃப்ரூட் பேபி ஸ்டாண்டிங் இன் த செவன்த் பொசிஷன் ஏழாவது நிக்கிற இடத்துல அந்த குழந்தை என்ன ஃப்ரூட்ஸ் தலையில மாட்டிருக்காங்கன்னா ஏழுனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் பிளேஸ்ல பார்க்கும்போது இந்த பாப்பா தலையில என்ன இருக்கு ஆப்பிள் அப்ப ஆப்பிள் எடுத்து எழுதி சரிங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கொடுத்துருக்காங்க இது என்ன இந்த பாய் கொடுத்து அவங்க மேல இருக்க ஃப்ரூட் கொடுத்து என்னன்னு கேக்குற எத்தனாவது பொசிஷன்ல அந்த ஃப்ரூட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன செய்யணும் அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் பொசிஷன்ல தான் என்ன இருக்கு அந்த ஆரஞ்சு இது பேர் ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு எங்க இருக்கு ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு விச் ஃப்ரூட் பேபி டூ யூ லைக் த மோஸ்ட் வை நமக்கு எந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் அது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நிறைய நிறைய பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு மேங்கோ பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு ஆப்பிள் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பைன் ஆப்பிள் அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எழுதிட்டு அது எதுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு எழுதிடணும் ஐ லைக் வாட்டர் மில்லன் நான் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஏன் பிகாஸ் இட்ஸ் வெரி டேஸ்டி அண்ட் ஜூசி எதுக்கு ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா இது வந்து எனக்கு டேஸ்டாகவும் இருக்கும் ஜூசியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்பிள் பிடிக்கும்னா ஆப்பிள் எனக்கு பிடிக்கும் அது என்ன காரணத்துக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும் சரிங்களா நெக்ஸ்ட் பிராக்டிஸ் கொடுத்துட்டு அவனுக்கு கொடுத்துருக்காங்க தேர்ட் தேர்ட்னா இப்போ ஒன்ஸ் டூ த்ரீ அப்ப தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறத சர்க்கிள் பண்ணணும் நெக்ஸ்ட் எயித் பிளேஸ் எயித் பிளேஸ்ல எயித் பிளேஸ் கொடுத்துருக்காங்க அது இருக்கிறத ரவுண்ட் பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும் வாட்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்ப எயித் பிளேஸ் சர்க்கிள் பண்ணணும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்ப சிக்ஸ்த் பிளேஸ்ல இதை சர்க்கிள் பண்ணணும் அடுத்து செவன்த் பிளேஸ்ல என்ன இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த பிளேஸ் இங்க இருக்கா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாயின் த டாட்ஸ் இன் த ஆர்டர் அண்ட் கலர் த பிக்சர் முதல் என்ன செய்யணும் இந்த டாட் எல்லாம் என்ன செய்யணுமா ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன செய்யணுமா கலர் பண்ணணும் இப்ப ஜாயின் பண்ணலாமா இந்த டாட்டை ஃபுல்லா அப்படி ஜாயின் பண்ணோம்னா இப்ப இங்க வந்து ஒன்ல இருந்து டூ அப்புறம் த்ரீ நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படி ஜாயின் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்படி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு பேர்ட் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஃப்ரம் த பிக்சர் லைக் யூசிங் பைண்ட் ஹிஸ் இந்த மாதிரி இது பேர் என்னன்னு தெரியுமா இது என்ன பார்த்தோன்னே என்னன்னு கண்டுபிடிப்பீங்க புழு புழுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் கேட்டர்பில்லர் சரிங்களா அப்ப இது ஃபோர் பைண்ட் ஹிஸ் அப்படின்னா இப்ப இங்க ஹெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும் ஃபோர் இது ஜாயின் பண்ணி நம்ம தான் அது வந்து டிரா பண்ணணும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இப்ப இங்க த்ரீ பைண்ட் ஹிஸ்னா ஒன் டூ த்ரீ இப்படி செய்யணும் சரிங்களா அதே மாதிரி ஃபைவ் பைண்ட் ஹிஸ் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் வந்து அது பின்னாடி நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா அதுதான் அதே மாதிரி நைன் பைண்ட் ஹிஸ் செவன் இதுவும் நீங்க ரெண்டையும் செஞ்சுட்டு வரீங்களா நெக்ஸ்ட் என்னதுன்னா ஃப்ரேம் த நம்பர் ஒன் டு நைன் யூசிங் மேட்ச் ஸ்டிக் மேட்ச் ஸ்டிக்னா என்னன்னு தீ குச்சி இருக்குல்ல தீப்பெட்டி குச்சி அதை எடுத்து வச்சு நம்ம வந்து நம்மளா நம்பர் வந்து இப்ப கிரியேட் பண்ணணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு த நம்பர் டூ கேன் பி ஃபார்ம்ட் அஸ் டூ இப்படி கொடுத்துருக்காங்களா அது வந்து தீ குச்சி இருக்குல்ல மேட்ச் பாக்ஸ் குச்சி அதை வச்சு இப்படி செஞ்சிருக்காங்க அதை வச்சு டூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க ட்ரை அனதர் நம்பர் அப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் நம்மளே கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன் டூ நைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் நீங்க வீட்டில் வச்சு இப்போ ஒன்னுனா இப்போ ஒன் ஒரு மேட்ச் ஒரு ஒரு தீக்குச்சி வச்சா போதும் இதே டூனா ரெண்டு இந்த மாதிரி சேர்த்து டூன்னு செய்யணும் இதே மாதிரி த்ரீனா த்ரீ ஷேப்ல நம்ம வந்து அந்த தீக்குச்சியில வச்சு செஞ்சு பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் கலர் த பாக்ஸஸ் வித் நைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மொத பொசிஷன் கலர்ஸ் பொசிஷன்னா என்ன சொன்னேன் அந்த இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸா செகண்ட் பிளேஸா தேர்டா ஃபோர்த்தா ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பிளேஸுக்கு ஏத்தாப்புல கலர்ஸ் கொடுக்கணும் கலர்ஸ்னா என்னது வண்ணங்கள் வண்ணங்கள் கரெக்டா என்ன செய்யணும் கொடுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு என்ன கொடுத்துருக்கேன் வைலட் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக கொடுக்கணும்னா
வேற வேற மாதிரி கொடுக்கணும். ஒரே கலரை வந்து கொடுத்ததை கொடுக்க கூடாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க கலர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடாது, இங்க இருக்கிறது இங்க இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துடணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், கலர் த பாக்ஸஸ் வித் த ஸ்பெசிஃபைடு பொசிஷன். அப்படின்னா இங்க கொடுத்துருக்கோம்ல அந்த கலர், இப்ப நைன்த் பிளேஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோம், கிரீன் கலர், அந்த கிரீன் கலர் எடுத்து இங்க பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, எல்லோ கலர், அப்ப எல்லோ கலரை இங்க வந்து இது பண்ணணும், ஷேட் பண்ணணும் எல்லோ கலரை இந்த பாக்ஸ்ல வந்து. அதே மாதிரி எயித் பிளேஸ்ல என்ன இருக்கு, ரெட் கலர், அது மாதிரி இங்க வந்து ரெட் கலரை வந்து ஷேட் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, வயலட், அப்ப வயலட் கலரை இங்க வந்து ஷேட் பண்ணணும். ஃபோர்த் பிளேஸ்ல என்ன இருக்கு, கிரீன், அப்ப இந்த கிரீன் கலரை ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லைட் அண்ட் லேடர். ஸ்லைட்னா என்னது, நம்ம சறுக்குவோம்ல, ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு சர்க்கஸ் நம்ம இப்படி ஏற ஏற சறுக்கிக்கிட்டே இருப்போமா அந்த இது. அது மாதிரி லேடர்னா என்னது, ஏணி, நம்ம பார்த்துருப்போம்ல நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும்ல ஏணி, அந்த ஏணி. இப்ப இதை வச்சு ஒரு கேம்ஸ் நமக்கு கண்டக்ட் பண்ணிருக்காங்க. டு பி ஃபெமிலியர் வித் நம்பர்ஸ் ஃப்ரம் த 1 to 6. நமக்கு ஃபெமிலியர்னா என்னது, நமக்கு 1 இருந்து 6 வரைக்கும் தெரியும், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நமக்கு 6 வரைக்கும் தெரியும். அதை வச்சு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், ஒரு டைஸ் இருக்கா, டைஸ்னா என்னது, நம்ம பரம பதம்லாம் விளையாண்டு இருக்கீங்களா, ஒரு சதுர ஷேப்ல ஒரு நமக்கு கியூப் சைஸ், சாரி கியூப் சைஸ்ல வந்து ஒரு இது இருக்கும். அதை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், பரம பதம் இதெல்லாம் விளையாடுவோம்ல. ஆனா டிஃப்ரெண்ட் கலர் பட்டன்ஸ் எல்லாம் அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இதை வச்சு எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பிளே ஏ அலான் ஆர் குரூப் ஆஃப் 2 or more. தனியாகவும் விளையாடலாம், இல்லாட்டினா குரூப் ஆர் 2. இது தனியாகவும் விளாட்லாம், இல்லாட்டினா 2 பேர், இல்லாட்டினா 3 பேர் சேர்ந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஈச் பிளேயர் ஷுட் த்ரோ த டைஸ் அண்ட் மூவ் த பட்டன் இன் த கேம் ஷார்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது எல்லாருமே என்ன செய்யலாம், அந்த டைஸை வச்சு விளாட்லாம், டைஸை தூக்கி போட்டு விளாண்டு அதுல வந்து ஸ்டார்டிங் பிளேஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. த்ரோயிங் த டைஸ் ஷுட் பி டன் இன் ரொட்டேஷன். கரெக்டா அந்த இது நல்லா சுருட்டி உருட்டி போடுவோம்ல அப்படி அந்த இதை அந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம வந்து அந்த உருட்டி போடுறதுல இப்ப வந்து ஏணி வந்துச்சுன்னா அதுல லேடர்னா என்னது, ஏணி, ஏணி வந்துச்சுன்னா அதுல ஏறணும். ஸ்லைட்ஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யணுமா, நம்ம எங்க இருந்து ஏறணுமோ மறுபடியும் அந்த பாட்டம்க்கே வந்துடணும், கீழே. பாட்டம்னா என்னது, கீழே. அந்த இப்ப எங்க இருந்து ஏறுறோமோ அங்கிருந்து மறுபடியும் என்ன செஞ்சிடணும், கீழே வந்துடணும். எதுக்கு, ஸ்லைடுன்னு வந்துச்சுன்னா, லேடர் வந்துச்சுன்னா ஏணில நம்ம ஏறிக்கலாம். த பிளேயர் ஹூ ரீச்சஸ் த எண்ட் வில் பி வின்னர். யாரு வந்து எண்ட ரீச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி பாக்கலாமா இப்ப எப்படி கேம்ஸ் விளையாடுறதுன்னு. இங்க பாருங்க, இதுதான் டைஸ். டைஸ் இந்த அது உருட்டி போட்டு விளையாடும் பரமபதம்லாம் விளையாண்டுருப்போம். அதை வச்சு இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்னா உருட்டணும். உருட்டணும்னு இப்ப ஏதாச்சும் நம்பர் 1 விழிச்சுனா அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம வச்சுக்கோம் சரிங்களா. அதுக்கடுத்து இப்ப வந்து 3 போட்டீங்கன்னா 1, 2, 3. நெக்ஸ்ட் வந்து 3 போடும்போது இப்படி இங்க வரும். அப்ப 3ன்றதுக்கு மேல என்ன இருக்கு, இந்த ஸ்லைட்ஸ் இருக்கு. அப்ப அது மேல என்ன செய்வோம், ஏறி மறுபடியும் என்ன செஞ்சிடணும், கீழே இறங்கணும். நான் சொல்லியிருக்கேன் ஸ்லைட்ஸ் இருந்தா மேல ஏறி மறுபடியும் என்ன செஞ்சிடணும், கீழே இறங்கணும். லேடர் மட்டும் இருந்தாதான் என்ன செய்யணும், மேல ஏறணும். நெக்ஸ்ட் அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7. நீங்க 7 போட்டீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த லேடர்ல ஏறி என்ன செய்யலாம், யார போய் பார்க்கலாம், அப்துல் கலாம் சாரை வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கேம்ஸ் யாரு இப்படி விளையாடணும், ஸ்டார்டிங் இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி ஏறி இப்படி வந்து இங்க வந்து எண்ட், யாரு இந்த எண்ட ரீச் பண்றாங்களோ அவங்கதான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.